இன்று ஜனவரி 30 மகாத்மா காந்தியின் மகத்தான நினைவு தினம். ஆம், 1948 ஜனவரி 30 மாலையிலே மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று அன்றைய நாள் அவருக்கு ஒரு பெரிய வாழ்வில் அவர் பூத உடலை நீத்த நாளாக இருந்தாலும் புகழுடல் என்றும் இந்த உலகிற்கு நிலவியது என்பது அன்று புதுடில்லி பிர்லா மாளிகையின் பின்புறம் உள்ள மைதானத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அண்ணல் காந்தியடிகளை நோக்கி 3 முறை சுட்டான் கொடியவன் கோட்சே. அவ்வேளையிலும் கூட இறைவழி என்பது அவர் எப்படி இருந்தார் பார், ஹே ராம் ஹரே ராம் என்று முணுமுணுத்தவாறே மண்ணில் சாய்ந்தார் மகாத்மா. அன்று தேசபிதாவின் பூத உடல் மறைந்தாலும் அவர் போதித்த தத்துவங்கள் மறைவில்லை. அவர் இன்றும் என்றும் மண்ணின் விண்ணில் மக்களின் மனதில் என்றும் ஒரு மகிமையுடன் ஒளிவிளக்காக வீசுகின்றார் அகமும் புறமும். அன்றிரவே வானொலியில் உரை நிகழ்த்திய பிரதமர் பண்டிட் நேரு, நம் தலைவர், நாம் வணங்கும் நமது தேசபிதா இப்போது நம்மோடு இல்லை, அந்த வழிகாட்டும் ஒளிவிளக்கு இன்று அணைந்துவிட்டது. அணைந்துவிட்டது என்று நான் சொல்வது தவறானதே, அது ஒரு சாதாரண ஜோதி அல்ல. இன்னும் 1000 ஆண்டுகள் அது ஒளி வீசும், இன்றும் நாளையும் நம்மை வழிநடத்தும், இந்த உலகுக்கு ஒளிகாட்டுகின்ற ஒரு பெரிய மாபெரும் ஜோதி என்றார் அண்ணல் காந்தியடிகள். உண்மையான சீடர்களில் ஒருவர் அமெரிக்காவின் மார்ட்டின் லூதர் கிங், கருப்பெரு இனத்தவர். அவர் காந்திஜியின் சத்தியம் அகிம்சை கடைபிடித்தவர். நிறவேறுபாட்டை எதிர்த்து போராடி தனது 39வது வயதிலே படுகொலை செய்யப்பட்டவர். 2வது நிகழ்வாக அவர் இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு ஆப்ரஹாம் லிங்கன்